தமிழ்தாய் வாழ்த்து குறித்து அவதூறாக பேசி வருவதாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக திருச்செங்கோட்டில் திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகாரில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை நீக்கிவிடுவேன் என கூறி தமிழக மக்கள் மனம் புண்படும் விதமாக சீமான் பேசியதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சீமான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்தாய் வாழ்த்தையே நீக்கிவிடுவேன் என்று ஆணவ பேச்சு பேசியிருக்கிறார். இந்த ஆணவ பேச்சின் மூலமாக ஒவ்வொரு தமிழனின் மனதும் புண்படுத்தியுள்ளது. அந்த ஆணவ பேச்சினால் தமிழர்களின் உணர்வு புண்படுத்தியுள்ளது. அந்த ஆணவ பேச்சு இங்குள்ள ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே புண்படுத்தியுள்ளது.